இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள் அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஜனநாயக சக்திகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பெண்கள் மிகவும் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வருவதை நாம் அறிவோம் பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகிற மனு தர்மம் என்கிற கருத்தியல்தான் காரணம் என்பதை நம்முடைய முன்னோர் பலரும் கண்டறிந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களை இழிவு செய்யும் மனு தர்மத்தை கொளுத்துவோம் என்று கொளுத்தியிருக்கிறார் தந்தை பெரியாரும் பெண்களை இழிவு செய்யும் மனு தர்மத்தை கொளுத்துவோம் என கொளுத்தியிருக்கிறார் இப்படி மனு தர்மம் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆணாதிக்கத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கிறது என்பதை அவர்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததை நாடு அறியும் அந்த அடிப்படையில் தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற ஒரு இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றும்போது மனு தர்மம் பெண்களை கொச்சைப்படுத்துகிறது என்று நான் குறிப்பிட்டேன் ஆனால் அரசியல் ஆதாயம் கருதுகிற சாதி வெறிபிடித்த கும்பல் மதவெறி பிடித்த கும்பல் திட்டமிட்டு எனக்கு எதிரான பொய் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவதூறுகளை பரப்புகின்றனர் பெண்களுக்கு எதிராக நான் பேசியதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அது முற்றிலும் பொய் பெண்களுக்காக வாதாடுகிறோம் பெண்கள் மீட்சி பெற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத ஆணாதிக்க விரிவிடித்த சனாதன கும்பல் இப்படிப்பட்ட அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இத்தகைய துருப்புச் சீட்டுகளை கையில் எடுக்கிறார்கள் இதற்கு ஒருபோதும் நாம் அஞ்ச தேவையில்லை இதை எதிர்த்து நாம் மக்களை அணி நாளை இருபத்தி நாலாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒன்றிய பேரூர் நகரங்களிலும் மனு தர்மத்தை தடை செய் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் நான் சென்னையில் பங்கேற்கிறேன் நன்றி வணக்கம்